அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நீங்க புது போன் வாங்குனீங்க அப்படின்னா, புது போன் வாங்கிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுனீங்க அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்த்து கேட்கக்கூடிய மூணு கேள்வி என்ன? ஒன்று, மச்சான் மொபைலோட விலை என்னடா? ரெண்டாவது, மொபைலோட கேமரா எப்படி இருக்குது? மூணாவது, இந்த வீடியோக்கு சம்மந்தப்பட்ட கேள்வி, பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? பேட்டரி எவ்வளோ நேரம் நிற்குது? சார்ஜ் எவ்வளோ நேரம் நிற்குது? அப்படின்னு தானே கேட்பாங்க. அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? மச்சான் போன் வாங்கின புதுசுலடா பேட்டரி செம்மையா நின்றுச்சு, பட் இப்பதான் நிக்க மாட்டேங்குது, என்ன காரணம்னு தெரியலடா அப்படின்ட்டு சொல்லுவீங்க. சோ உங்களோட பேட்டரி ரொம்பவே ட்ரைன் ஆகுது அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க செய்யாம இருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரை நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலை அப்படின்னா இப்போவே லைக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல், இதுவரையும் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் சொல்ல போகிற இது எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தாலும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு தடவை ரீகால் பண்ணுறேன், ஞாபகப்படுத்துகிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. சப்போஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இப்போ இருந்து இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்க, உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய சார்ஜ் ரொம்ப நேரம் நிற்கணும் அப்படின்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட், நீங்கள் 100% சார்ஜ் ஃபுல்லாக போடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் 25% கீழே சார்ஜ் வந்துச்சு அப்படின்னா அப்பயுமே நீங்கள் சார்ஜ் போடக்கூடாது. ஓகேப்பா, வேற எப்போ தான் சார்ஜ் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு 25% கீழே வர்றதுக்கு முன்னாடி, ஒரு 25 to 30 சார்ஜ் வரும் பார்த்தீங்களா. ஸோ அப்போ சார்ஜ் போட ஆரம்பிச்சிங்கன்னா, ஒரு 90 அதிகபட்சம் 95 வந்த உடனேயும் சார்ஜை நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். அப்படி பண்ணாதான் உங்களுடைய பேட்டரி லாங் லைஃபுக்கு வரும். இல்லை அப்படின்னா, நீங்கள் சார்ஜ் ஜீரோக்கு வந்ததுக்கப்புறம் போட்டிங்கன்னா பேட்டரி ட்ரைன் ஆகிடும், செத்து போயிடும். இல்லை 100% சார்ஜை போட்டுட்டு நீங்கள் படுத்து தூங்கிட்டீங்க அப்படின்னாலுமே பேட்டரி வீங்க ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுடைய பேட்டரி லைஃப் டவுன் ஆகிடும், குறைஞ்சிடும். அப்புறம் உங்கள் மொபைலில் சார்ஜே நிற்காது, புது பேட்டரி வாங்கி போடுற மாதிரி தான் இருக்கும். அப்படி புது பேட்டரி வாங்கி போட்டாலும் அது இந்த ஒரிஜினல் பேட்டரி எவ்வளோக்கு வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்குமே எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் மொபைல் வாங்கின புதுசுலேருந்தேவும், மொபைல் வாங்கின முதல் நாள்லேருந்தேவும் நீங்கள் 25 to 30 சார்ஜ் இருக்கும்போது சார்ஜ் போடுங்க. அதே போல் 95 மேக்ஸிமம் வச்சுக்கோங்க, மேபி 90 நீங்கள் ரிமூவ் பண்ணுறது நல்லது. ஸோ 90 to 95 வந்தோனியவும் நீங்கள் சார்ஜை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவே நீங்கள் ரொட்டீனாக பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் பேட்டரி அதே நாட்களுக்கு வரும். ஓகேங்க, நம்ம லிஸ்ட் இருக்கக்கூடிய அடுத்த பாயிண்ட் என்னன்னா சார்ஜர். நீங்க சார்ஜர் இருக்கு பாத்தீங்களா, சார்ஜர் ஹெட் கேபிள் விட்டுருங்க, அந்த ஹெட் இருக்கு பாத்தீங்களா. ஸோ உங்க மொபைலுக்கு எந்த ஹெட் கொடுத்தாங்களோ அந்த ஹெட் மட்டுமே நீங்க யூஸ் பண்ணுங்க, மற்ற எந்த ஒரு இதையுமே யூஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் உங்க மொபைலுக்கு கூடிய அந்த AHF என்ன, வாட்ஸ் என்ன அப்படின்றது அந்தக்கு அந்த சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்க மொபைல் எந்த, அந்த மொபைலோட பேட்டரி எந்த AHF இருந்தால் நல்லா இருக்கும், எந்த வாட்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்டோட அடாப்டரியோ இல்லை உங்கள் அம்மாவோட அடாப்டரியோ உங்கள் அக்காவோட அடாப்டரியோ நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அது வேறு மொபைலாக இருக்கும், வேறு AHF இருக்கும், வேறு வாட்ஸாக இருக்கும், அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். ஒன்று, ரொம்ப நேரம் சார்ஜ் ஏறும், இல்லைன்னா உடனே சார்ஜ் ஏறிடும். ஸோ ரெண்டுமேவும் உங்கள் மொபைலுக்கு பிரச்சனை தான். ஸோ உங்கள் மொபைலுக்கு எது கொடுத்தாங்களோ, எந்த சார்ஜர் உங்கள் மொபைலோட டிஃபால்ட்டாக வந்துச்சோ அது மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அப்படி யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு உங்களுடைய பேட்டரி லாங் லைஃபுக்கு வரும். ஓகேங்க, இப்போ நான் அவசரமாக இருக்கேன், நான் இப்போது ட்ராவலில் இருக்கிறேன், பைக்கில் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்ற பொழுது பைக் சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாம், கார் சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுவேவும் நீங்கள் ரொட்டீனாக பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுடைய பேட்டரி ஆயுசு சோடி முடிஞ்சிச்சு. ஓகே, உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய சார்ஜர் அதிக நேரம் நிற்கணும் அப்படின்னா, அதுக்கு மூணாவது பாயிண்ட், லைவ் வால்பேப்பர் வைக்கக்கூடாது. ஆமாங்க, மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் வால்பேப்பர் வைக்கிறத தடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் இல்லை, ஃபுல்லாமே தடுத்துக்கோங்க. லைவ் வால்பேப்பர் முடிஞ்ச அளவுக்கு வைக்காதீங்க. இப்போல்லாம் மொபைல்லேயும் டிஃபால்ட்டாக டார்க் மோட்
அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பகல்லையும் சரி நைட்லையும் சரி அதவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கண்ணுக்கும் பாதுகாப்பு, அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைலில் இருக்கிற சார்ஜரும் காலியாகாது. எங்கெங்கன்னா அது எங்கெங்கெல்லாம் ஒயிட்டில் இருக்குதோ அது எல்லாமே டார்க்காக மாற்றி விட்டுரும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது கண்டிப்பாக உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய சார்ஜ் அதிக நேரம் நிற்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு லைவ் வால்பேப்பர் வைக்காதீங்க, வைக்காதீங்க, வைக்கவே வைக்காதீங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் வால்பேப்பர் ஏதாவது வச்சுக்கோங்க. லைவ் வால்பேப்பர் வைக்காதீங்க, டார்க் இருக்கக்கூடிய வால்பேப்பர் ஹோம் ஸ்க்ரீனாவோ இல்லை உங்களுடைய ஃபோட்டோவோ நீங்கள் வச்சுக்கோங்க. பட் அது மேக்ஸிமம் டார்க்கில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ டார்க் எல்லாத்தையும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலுமே டார்க் மோடை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. அந்த டார்க் மோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலையும் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் பார் இறக்கி விட்டு பாருங்கள், கண்டிப்பாக டார்க் மோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே அது ஆன்லேயே இருக்கட்டும். ஓகே, ஸோ இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் லைஃப் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகே, அடுத்து இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரைட்னஸ். ஸோ பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா நம்மள பல பேர் எப்போவுமே ஆட்டோமேட்டிக்கலாக வச்சுருக்கீங்க. அப்படி இல்லைன்னா பிரைட்னஸ் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ ரெண்டுமே தப்பான விஷயம் தான். ஆட்டோமேட்டிக்கலாக வச்சிங்க அப்படின்னா என்னதான் இருந்தாலும் அது ஒரு மொபைல், அது ஒரு மிஷின், அவ்வளோதான். ஸோ அது எப்போ எங்கே எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றது அது அக்யூரேட்டாக எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் மேனுவலாக பண்ணுங்க. ஸோ வெளிச்சத்தில் போகும்போது கொஞ்சம் சார் பிரைட்னஸ் அதிகமாக வைங்க, நைட்டில் இருக்கும்போது லோ பண்ணிக்கோங்க. நீ ஆட்டோமேட்டிக்காக வச்சிங்க அப்படின்னா அது பேக்ரவுண்டில் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ சென்சாரும் ஆன் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அதுவும் ரன் ஆகும் பொழுது உங்களுடைய பேட்டரி உடனே ட்ரைன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்கில் பிரைட்னஸ் வைக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு மேனுவலாகவே கண்ட்ரோல் பண்ண பாருங்க. ஸோ நீங்கள் வெளியே போனீங்கன்னா பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க, நைட் நேரத்தில் முழுசாக கம்மி பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நைட் நேரத்தில் ஐ கம்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷனும் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் இறக்கி விட்டு பாருங்க. ஸோ அதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எல்லோஸாக மாறிடும். ஸோ எல்லோ மாறும் பொழுது உங்களுடைய கண்ணுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்து லொகேஷன். ஸோ லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் எது எது ஆன் ஆகிருக்கு அப்படின்றது நம்மள பல பேருக்கு தெரியறதே இல்லை, கண்டுக்கிறதும் இல்லை. ஸோ ஒய்ஃபை ஆனா இருக்கா, ப்ளூடூத் ஆனா இருக்கா, லொகேஷன் ஆனா இருக்கா, ஹாட்ஸ்பாட் ஆனா இருக்கா, எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்களுடைய பேட்டரி கண்டிப்பாக ட்ரைன் ஆகத்தான் செய்யும். ஸோ இதுக்கு நம்ம ஒன்றும் பொறுப்பு கிடையாது. ஸோ நீங்கள் உங்கள் மொபைலில் எது ஆனாக இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். நீங்கள் நெட் யூஸ் பண்ணும்போது மட்டும் டேட்டாவை ஆன் பண்ணுங்கள், மற்ற நேரத்தில் ஆஃப்லேயே இருக்கட்டும். ஓகேங்க, பகலில் ஃபுல்லாக எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும், என்ன வேணால் வரும் அப்படின்ற போது நீங்கள் ஓகே பகலில் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, டேட்டாவை மட்டும், மற்ற எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. லொக்கேஷன் முடிஞ்ச அளவுக்கு ஆஃப்லேயே வைங்க. நீங்கள் வெளியே எங்கேயாவது ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா மட்டும் அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடி லொக்கேஷனை எப்போவுமே ஆஃபில் வச்சுக்கவே முயற்சி பண்ணுங்க. மற்றபடி அந்த லொக்கேஷன் எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அப்போல்லாம் அந்த அப்ளிகேஷனுக்கான லொக்கேஷன் தேவைப்படும். ஸோ அப்போ மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு மற்ற நேரத்தில் அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. அது ஏன்னா லொக்கேஷன் ஆன்லேயே இருந்துச்சு அப்படின்னா லொக்கேஷன் பேக்ரவுண்டில் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும், எப்போவுமே லொக்கேஷன் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி லொகேஷன் ரன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா உங்களுடைய பேட்டரி ட்ரைன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால லொகேஷனை எப்போவுமே ஆன் பண்ணாதீங்க. உங்களுக்கு எப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ, எப்போ நீங்கள் கூகுள் மேப் ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் நீங்கள் லொகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடி மற்ற நேரத்தில் லொகேஷன் ஆஃப்லேயே இருக்கட்டும். மற்ற ப்ளூடூத் ஒய்ஃபைலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டுக்கிறதே இல்லை. ஸோ அதையும் நீங்கள் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க, உங்கள் நெட்டு ஆன் பண்ணிக்கோங்க, எப்போ தேவை அப்போ மட்டும் நெட் ஆன் பண்ணிக்கோங்க, மற்ற எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான பாயிண்ட், மொபைலுக்கும் ரெஸ்ட் கொடுங்க. ஏன்னா நம்மள பல பேர் மொபைலுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதே இல்லை. நம்ம ஒரு 12 மணி நேரம் யூஸ் பண்றது, நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு 12 மணி நேரம் கொடுத்துறது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது மொபைல் ஸ்கிரீன் ஆன்லேயே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மொபைலோட பேட்டரி ட்ரைன் ஆகும். ஸோ அதனால மொபைலுக்கும் ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ ரெஸ்ட் கொடுங்க. நம்மளுக்கு மொபைல் தேவை இல்லை அப்படின்னா அந்த டைத்தை அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ நீங்கள் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே இல்லைங்க, வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு ஒரு மணி நேரத்தை மொபைலில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் நைட்டு தூங்கும்போது டேட்டாவை ஆஃப் பண்ணிடுங்க. டேட்டாவை மட்டும் இல்லை, ஒரு தடவை ஃப்ளைட் மோடில் போட்டு அடுத்து ஆன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. டேட்டாவை ஆன் பண்ணாதீங்க, எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அப்படி இருந்துச்சுன்னா நைட் நேரத்தில் நம்ம எதுவும் முக்கியமாக நம்ம தூங்கினதுக்கப்புறம் எதுவும் பார்க்க போகிறது இல்லை இல்லை. ஸோ காலைல எழுந்ததுக்கப்புறம் தான் எப்படி பார்ப்போம். ஸோ காலைல எழுந்ததுக்கப்புறம் நெட் ஆன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எல்லா மெசேஜும் வந்துடும். பட் நைட் நேரத்தில் நீங்கள் ஆன்லி வச்சுருந்தீங்க அப்படின்னா மொபைலும் பேக்ரவுண்டில் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா
கண்டிப்பாக பேட்டரியும் ட்ரைன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்க, இப்போ சொன்ன இந்த எல்லா விஷயமே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, ஏற்கனவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இருந்தாலுமே இப்போ நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்கேன், இதில் எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகே, அவ்வளோதாங்க, வீடியோ முடிச்சுக்கலாம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னொரு செம்மையான வீடியோ உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு செம்மையான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.